அப்படியா? என்னாரே குழந்தைவியமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்பா. ஹாய், ஹலோ எஃப்என்ஜிவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் ப்ரீவியஸாக போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது உங்ககிட்டேருந்து. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கேட்டுட்ருந்த அந்த கோஸ்ட் ப்ராங்க் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, நான் நோட் பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க. ஒரு பிரச்சனை நீ சொன்னா பயந்துடுவேன். கிளம்பு. நான் எங்க போறது? நானும் எங்க போக மாட்டேன். கிளம்பி எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா புரிஞ்சுக்கோ. தண்ணி குடிக்கிறீங்களா? என்னாச்சு? தண்ணி குடி. தலைவலிக்குதா? இது வேற பிரச்சனை. சீக்கிரம் வா, டைம் ஆகுது. என்ன பிரச்சனை? கடைக்கு போறோமா? கடைக்கு போறோமா? தலைவலிக்குதோ? எனக்கு பிரச்சனை இருக்கு சொன்னா பயந்துருவேன். இப்ப சாமி கிளம்பு, நான் வீட்டுல இருக்கேன். என்ன வச்சு சாவி வச்சு பூட்டிட்டு நீ முதல்ல கிளம்பு. நான் தான் போக மாட்டேன். என்னன்னு சொல்லுங்க. நீ பயந்துருவ வேணாம், உனக்கு தெரிய வேணாம். கொஞ்ச நேரம் மணியாக போகுது, நீ கொஞ்ச நேரம் போறதுக்கோ. கொஞ்ச நேரம் போயிடலாம். பேசாதீங்க. என்னன்னு சொல்லுங்க. எனக்கு போன ஜென்மம் ப்ராப்ளம் ஒன்று இருக்காது. உனக்கு போன ஜென்மம் விளையாட்டா இருக்கும், பட் நான் இருக்கிறத சொல்றேன் சீரியஸா. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் எனக்கு இந்த மாதிரி நடக்குது. அதாவது எனக்கு 1921 இந்த மாதிரி ஒரு எனக்கு சாபம் வந்ததோ. 1921? அப்பையிலேருந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் எனக்கு ப்ராப்ளம் வருது. 1921 போன ஜென்மத்திலேருந்து எனக்கு அதை தொடர்ந்துட்டு இருக்கு. நான் பிறக்கல, அது அப்படி இது வருது எனக்கு ஃபாலோ பண்ணது. அது என்னன்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. புரிஞ்சுக்கோ, நான் மிருக மாதிரி எனக்கு ஆகுது. எனக்கு போன பார்த்து ஒரு 2011 எனக்கு இதே மாதிரி ஆச்சு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கினாங்க. எனக்கு இந்த வருஷம் வராதுன்னு நினைச்சேன், சரியாயிரு நினைச்சேன். போன தடவை ஏதோ எனக்கு செய்வன்னு வச்ச மாதிரி ஆயிருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா எனக்கு இப்பயும் அதை ஃபாலோ பண்ணுது. இப்ப என்னடா பிளான் இருக்கு? நீ ரெஸ்ட் எடுங்க வந்து. விளையாடாத வேணாம், முதல்ல போ, ஒழுங்கா எடுத்து வை போ.
இவங்க போய் தரந்து சொன்னா கேளு வேணாம் ப்ளீஸ் போ. என்ன செய்வோம் எனக்கே தெரியாது ப்ளீஸ் போ. நீங்க என்ன இப்ப புது புதுசா சொல்றீங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி சொல்லல எல்லாம் விளையாடுறீங்க. எனக்கு எங்க போட்ட சாமி ஏன் இப்படி பண்றீங்கப்பா? வாங்க வெளிய போலாம், வாங்க போலாம். ஏன் இப்படி பண்றீங்க? இப்படி பண்ண கூடாது, இப்படி பண்ண கூடாது. எந்திரீங்க, சத்தம் போட்டுறாத, சொன்னா கேளு. சத்தம் போட்டு சத்தம் போடாத, சத்தம் போட்டா நான் அதை தேடி வருவேன். சத்தம் தேடி வருங்க, எனக்கு ரொம்ப இதாவது போ. போலாம்
போகலாம். என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உயிரே போகுது உங்களால. அவன் வெளியே போகணும்னு சொன்னேன், நீ சீக்கிரம் ஃபர்ஸ்ட் வெளியே போ. ஒரு பத்தே நிமிஷம் முடியல, உயிரே போகுது உங்களாலதான். என்னென்னமோ பண்ணி பயம் கொடுத்துருங்க. சாவி எடுக்கிறேன், நம்ம வெளியே போகலாம். சாவி சோஃபா கடையில் போயிடுச்சு, வாங்கி எடுங்க, நம்ம வெளியே போகலாம். பயம் கொடுத்துட்டே இருக்காது. நீ பிரச்சனை புரியுமா? இது உனக்கு கொஞ்ச நேரம் நீ போறோம். தப்பிச்சது எப்படி தப்பிச்சேன்னு எனக்கு தெரியல. நீ போ, ஆ